ராஜன் டி விஜயின் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நாம நம்மளோட ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூல சொன்ன மாதிரி கேகேஆர் அவங்களோட கேப்னா கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு இந்திய நான் ஸ்ரேயாஸ் ரெபிக் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேகேஆரோட 2021 ஸ்குவாட்ல இருந்த 9 பேர் 2022 ஸ்குவாட்ல இருக்காங்க. இதுல போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல் பிளேயிங் லெவன்ல இருந்த வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, சுனில் நரேன், சிவமாவி மற்றும் வருண் சக்கரவர்த்தின்னு 5 பேரோட, ஆண்ட்ரே ரசல், டிம் சவுதி, ஷெல்டன் ஜாக்சன், ரிங்கு சிங் மற்றும் இன்ஜினால ஸ்குவாட்ல இருந்து வரங்க பேட் கமிஸையும் சேர்த்தா மொத்தம் 10 பேர் கேகேஆருக்கு ஃபெமிலியர் ஆனவங்க. பேட்ஸ்மென்ஸ் 11 பேர்ல அஜிங்கே ரஹானே, அலெக்ஸ் டெல்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்கு ஆரன் ஃபின்ச், கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், விக்கெட் கீப்பர் சாம் பில்லிங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருக்காங்க. சாம் பில்லிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தே ஆகணுன்றதுனால டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஃபாரினர் கடன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆல்ரவுண்டர்ஸ் 6 பேர்ல அனுகூல் ராய தவிர மற்ற 5 பேர் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கூடியவங்க. 5 பேர்ல 4 பேர் ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவலே இடம்பிடிச்சிருவாங்க. ரசல் நரேன் 2 பேர்ல யாருக்காவது இன்ஜுரி ஆனால தவிர முகமது அபிக்கு மேட்ச்ல சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். பவுலர்ஸ் 8 பேர்ல வருண் சக்கரவர்த்தி, சிவமாவி, பேட் கமின்ஸ் 3 பேரும் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான் இருக்கும் பட்சத்துல சமிகா கருணரத்னே, டிம் சவுதி 2 பேரும் பேக்கப் ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. கேகேஆருக்கு நம்மள ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 வெங்கடேஷ் ஐயர், அஜிங்கே ரஹானே, ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், நிதிஷ் ராணா, சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, உமேஷ் யாதவ், சிவமாவி. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன்லயே நம்பர் 8ல இருக்க பேட் கமின்ஸ் வரைக்கும் பேட்டிங் எடுத்தோம். 3 ஸ்பின், 5 பேஸ்ன்னு மொத்தம் 8 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் விரும்பினா ரஹானேக்கு பதிலாக அவரே கூட ஓப்பனிங்ல இறங்கலாம். ஏன்னா பாபா இன்ஜரி இந்த வெங்கடேஷ் ஐயரோட ஓப்பனிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸோட ஃபார்ம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஷெல்டன் ஜாக்சன் கிட்ட பெருசா எதிர்பார்க்கறது சரியா இருக்காது. இப்ப கேகேஆர் மாதிரி இருக்க மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்ட்ரே ரசல், பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி 3 பேரோட ஃபிட்னஸும் சுனில் நரேனோட பவுலிங் ஆக்ஷனும் தான். இந்த 4 பேரோட ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸை பொறுத்து தான் ஷாருக் கானோட படம் ஹிட்டா ஃபிளாப்பா பிளாக் பஸ்டரானே தெரியும். நான் ஒரு வாரத்தில் சொல்லி முடிய போகிறது என்னன்னா, முடியாத முடிக்கிறப்ப தான் அது ஸ்ரேயாஸுக்கான சாதனையாக மாறும். இதை மட்டும் கேகேஆர் மறந்துடக்கூடாது. மீண்டும் எல்வாரம் ஆகி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட் லிஸ்ட் பார்க்கும் வரை ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.